ஹாய் மக்களே, நான் தான் உங்க சித்தமிழ்ச்சி உண்டகட்டி சொல்ற சேனல்ல இருந்து. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சூப்பரான அட்வென்ச்சரஸான ஒரு அவுட்டிங் பிளாக் தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற தேனி டு மூணார் அந்த இதில் அமைஞ்சிருக்கிற ராமக்கல் மேடு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, குறவன் குரத்தி மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை. கொஞ்சம் செம்மையான அட்வென்ச்சரஸான ஒரு ஏரியாங்க. இங்கே யானை, சிங்கம், புலி இது எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து குரங்க மட்டும்தாங்க பார்த்தோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை உங்கள் பார்ட்னரோடையோ ஒரு மினி ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் தான் இங்கே. இது கிட்டத்தட்ட தேனியிலேருந்து போனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் மலை ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு 3 hours ஆகும். நம்ம இப்போ இங்கே ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெண்டு சைடும் வந்து பசுமையான மரங்கள், இலைகளுக்கு நடுவில் பாறைகள் இடுக்குள்ள நம்ம போயிட்டு அங்கே நம்ம அழகான ஒரு நீரோடை நீப்போம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குட்டியாக நல்ல ஒரு நீரோடை வந்து இந்த சைடு போய் நம்ம மேலே போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு இடத்துல வந்து அது ஜாயிண்ட் ஆகுதுங்க. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நீரோடைய பார்த்த மயக்கத்தில் மதிக்கட்டான் காடு மாதிரி வழியை மறந்து தவிச்சிட்ருந்தோம். அப்புறம் எப்படியோ அப்பாடா அப்படின்னு தப்பிச்சு பாதையை கண்டுபிடிச்சி வந்தால் இந்த குரங்குக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்புறம் சீக்கிரம் சீக்கிரமாக வாயில் போட்டு அடக்கிட்டு வெறுங்கையை வீசிட்டு போனனால குரங்கு போ அப்படின்னு சும்மா விட்டுச்சு. கூகுளில் ராமக்கல் மேடு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ராமக்கல் மேடு அந்த எக்ஸாக்ட் குறவன் குரத்தி அவங்களோட ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விடுது. பக்கத்தில் வந்து ஹோட்டல்ஸ் நாங்கள் தேடி பார்த்தோம், ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிகாஷனாக ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போயிடும். அங்கேருந்து ஜீப் ரைட்லாம் வந்து இருந்ததுங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, ஜீப்பில் போகிறதா இல்லை எப்படி போகணும் எவ்வளோ தூரம் தெரியலையே அப்படின்னு வெள்ளையும் சொல்லையுமா சொக்கா போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தனால எங்களை ஒரு ஜீப் ஓட்டுறவர் வந்து ஏமாத்த பார்த்துட்டாரு. ரெண்டு பேத்துக்கும் 1500 ஒரு ரைடுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்புறம் பக்கத்தில் விசாரித்து பார்த்ததில் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாகும், பட் நடந்து போனீங்கனாவே உங்களுக்கு 10-15 minutes தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு 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 அப்படிங்கிற மாதிரி ஏறோம் ஏறோம் ஏறிட்டே இருக்கும். பட் ஓகே, ஒரு சிப்ஸு பாக்கெட்டை வாங்கி குறிச்சுட்டே போனனால நம்ம ஏற டயர்டு வந்து தெரியல நமக்கு. என்ட்ரன்ஸ் வந்து 20 rupees வந்து வாங்குறாங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். வந்து மேலே போய் பார்த்தோம்னா சூப்பரான செம்மையான பிளேஸுங்க. பூமியில் ஒரு சொர்க்கம் உண்டென்றால் அது இங்கு தான் உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு மினி ஸ்விட்சர்லாந்து பார்த்த இடத்துல சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மேலே போனீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு உங்களுக்கு மனசே வராது, அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. சரி, இப்போ ராமக்கல் மேடு அப்படின்னு சொல்லி ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா. ராமன் கால் வைத்த இடம், சீதை வந்து வனவாசம் போகும்போது வந்து சீதையை தேடி சென்ற பாதை தான் வந்து இந்த ஏரியா. அப்போ இந்த ஏரியாவில் வந்து ராமன் காலடியை பதிச்சனால ராமன் காலடி பதிந்த நிலம் அப்படிங்கிறதுனால இது காலப்போக்கில் வந்து தழுவி ராமக்கல் மேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து மற்ற ஏரியாவில் வீசுகிற காற்றோட அளவை விட வந்து பல மடங்கு வந்து ஜாஸ்தியாக எப்போவுமே வந்து காற்று வந்து வீசிட்டே இருக்குமா. அதனால் இங்கே வந்து நிறையா வந்து விண்ட்மில் காற்றாலைகள் வந்து நிறையா நம்ம பார்க்க முடியுது. எனக்கு பர்சனலாக வந்து விண்ட்மில் அப்படின்னால ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் நிறையா விண்ட்மில் வந்து பார்க்கலாங்க. இது வந்து கேரளாவில் மெயினாக அப்கிரேட் ஆகிட்டுருக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து 2006 தான் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் 100,000 விசிட்டர்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்காங்களாம். எதுக்காக, யார் இவங்க, எதுக்காக இந்த சிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து அந்த அந்த ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு அணையை கட்டுறதுக்கு அவங்களோட தன்னோட சொந்த நிலத்தை வந்து அணை கட்டுறதுக்காக வந்து கொடுத்தாங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு தேங்க் பண்ணுற வகையில் அவங்களுக்கு ஒரு நினைவிடம் மாதிரி ஒரு இது வைக்கலாம் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய பரப்பளவில் ஒரு பெரிய சிலையை வந்து அந்த குறவன் குரத்திக்காக அவங்களுக்காக வச்சுருக்காங்க. மினி ஸ்விட்சர்லாந்து எஃபெக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஏரியா மஸ்ட் விசிட் ஏரியாவாக வச்சுக்கோங்க. பயங்கரமான மிஸ்ட்டு வந்துருச்சு, கடையை சாத்திட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு.